சயின்ஸில் மெஷின் லேர்னிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி. இது வந்து ரொம்ப முக்கியமாக நம்மளுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மெஷின் லேர்னிங் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இயந்திரங்கள் தானாகவே அல்லது நாம் ஏற்கனவே கொடுத்த தரவுகளின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு பேர் தான் வந்து மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு மிஷினே என்ன பண்ணுது அப்படின்னா தனக்கு தேவையான தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை வந்து அதுவே கற்றுக்கிறதுக்கு பேர் தான் நம்ம மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? வரையறை ரொம்ப முக்கியம். இயந்திரங்கள் தானாகவே அல்லது நாம் ஏற்கனவே உள்ளீடு செய்த தகவல்களை வைத்து ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுதல் அல்லது தெரிந்து கொள்ளுதலே மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இதோட செயல்முறை பார்த்திங்கன்னா அதிகமான தரவுகளை சேகரித்தல். நம்ம வந்து ஏற்கனவே சில உள்ளீடுகள் கொடுத்துருப்போம், இன்புட் கொடுத்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் நிறைய அது தேவையான தரவுகளை வந்து அதோட ஹிஸ்ட்ரியிலேருந்து அதை தேர்ந்தெடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தரவுகளை வந்து சுத்திகரித்தல், அதாவது எந்த தரவு கரெக்டாக இருக்குது எது வந்து தப்பாக இருக்குது அப்படின்றத தேர்ந்தெடுத்து அதில் வந்து தப்பான விஷயங்கள்லாம் வந்து கணினி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நிராகரிச்சுட்டு கணினியில் வந்து பதிவேற்றுறதுக்கு இது முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முடிவுகளை பெறுதல், நம்ம உள்ளீடு செய்த தரவுகளின் அடிப்படையில் எதிர்காலத்துக்கான கணிப்புகளை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கொடுக்கறது. அடுத்தது தரவுகளை சேகரித்து சுத்திகரிப்பு செய்து கையாளும் நபர்களை தரவு அறிவியலாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை வந்து கரெக்டான்னு பார்த்து செக் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள பேர் வந்து நம்ம டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது சொல் புத்தி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம சொல்கிறத கேட்டு பண்ணுறது அப்படின்னு சொல்லி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜி நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டீரியோகிராஃபி அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டீரியோ லித்தோகிராஃபி அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜை வந்து நம்ம 3D கொடுக்கும்பொழுது அது நம்ம சொல்கிறத கேட்டு அதே மாதிரி பிரிண்ட் பண்ணுது இல்லையா. இதுதான் நம்ம வந்து சொல் புத்தின்னு சொல்கிறோம். அடுத்தது அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்ன சொல்லலாம், சுய புத்தி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அமேசான் ப்ரைமு நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு படத்தை பார்க்கும்போது அந்த படங்களை வந்து மறுபடியும் புதுசாக அப்லோட் பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த படத்தை அதுவே மறுபடியும் என்ன பண்ணும் அப்படின்னா பரிந்துரை பண்ணி காட்டும். இப்போ நம்ம ஒரு படம் தேடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த படம் கிடைக்கல அப்படின்னா இல்லைன்னு சொல்லாது, அதுக்கு பதிலாக வேற ஏதோ படம்லாம் நம்மளுக்கு காட்டுது இல்லையா. அதுதான் நம்ம வந்து அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு, ஒன்று கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம், இன்னொன்று ரெக்ரெஷன் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வகைப்படுத்தும் வழிமுறை, அதுக்கப்புறம் பின்னடைவு வழிமுறை அப்படின்னு சொல்லி. வகைப்படுத்தும் வழிமுறையில் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அது ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க, இருவகை வழிமுறை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, பல்வகை வழிமுறை அப்படின்னு ஒன்று. அதாவது ஒரு டேட்டா வந்து கரெக்டாக தப்பா அப்படின்றத மட்டும் காட்டுச்சு அப்படின்னா அது வந்து இருவகை வழிமுறை. நம்ம ஒரு டேட்டா கரெக்டானு காட்டும்போது டேட்டா தப்பு அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா கரெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு டைப் மட்டும்தான் சொல்ல முடியும். அதுவே பல்வகை வழிமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கொடுத்த தரவுகள் அடிப்படையை வச்சுக்கிட்டு இப்போ என்ன உள்ளீடுகள் இருக்குது, எந்த மாதிரி தரவு இது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஆராய்ஞ்சு அதை பற்றி எல்லா டீட்டெயிலும் நம்மளுக்கு சொல்கிறது வந்து பல்வகை தரவு அப்படின்னு சொல்லி பல்வகை வழிமுறைன்னு சொல்கிறோம். அடுத்தது பின்னடைவு வழிமுறை. இது வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு காரணிகள் அடிப்படையில் ஒரு செயலை செய்து முடிவுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு மழை அளவு, பற்றாக்குறை வீதம், போக்குவரத்து செலவு, இந்த மாதிரி பல்வேறு காரணிகள் அடிப்படையில் காய்கறியோட விலையை வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து ஒரு கம்ப்யூட்டரே அல்லது ஒரு மிஷினே வந்து விலையை வந்து நிர்ணயித்து சொல்கிறதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பின்னடைவு வழிமுறை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற நிலத்தோட விலையை நிர்ணயம் செய்யுது. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நல்ல ஸ்கூலு, நல்ல ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் நல்ல ரோட் ஃபெசிலிட்டி, கரண்ட் வசதி, இந்த மாதிரி நிறையா சாதகமான அம்சங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து நிலத்தோட விலையை அதிகமாக சொல்கிறது. இது வந்து மனுஷங்க சொல்கிறதுல ஒரு மிஷினே சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த நாளில் விற்பனை அதிகமாக இருக்குது, இப்போ வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது எந்தெந்த டைம்லலாம் வந்து ஃபெஸ்டிவல் டைமில், பொங்கல் டைமில், தீபாவளி டைம்லலாம் வந்து நிறைய சேல் ஆகும் இல்லையா, அந்த டைமில் வந்து ஆஃபர் போடணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே வந்து கணிச்சு அதை சொல்லும். அடுத்தது அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்லேயும் ரெண்டு வகை இருக்குது. இதில் வந்து குழும வழிமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உள்ளீட்டு தரவு பயிரிடப்படாமல் வகைப்படுத்தப்படாமல் உள்ளும்போது இருக்கும்போது ஏற்கனவே கையாளப்பட்ட பிரச்சனையின் அடிப்படையில் புதிய பிரச்சனைக்கு தீர்வு காணும். இதுதான் வந்து குழும வழிமுறை அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு டேட்டாவும் வந்து கொடுக்காமையே என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தீர்வு கொடுத்துச்சுன்னா அதை வந்து அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்லேயே குழும வழிமுறைன்னு சொல்கிறோம். அதுவே தொடர்பற்ற கண்டறியும் வழிமுறை அப்படின்னு சொல்லி அனாமலி டிடெக்ஷன் அல்காரிதம் அப்படின்னு இருக்குது. சரியானதை மட்டுமே உள்ளீடு செய்து கொண்டிருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு தவறாக ஏதாவது ஒரு நம்ம எல்லாம் கரெக்டான டேட்டா கொடுத்துருக்கும்போது தப்பாக திடீர்னு டேட்டா கொடுக்குறோம் அப்படின்னா அதை கண்டுபிடிச்சி சொல்றதுக்கு பேர் வந்து தொடர்பிட்டதை கண்டறியும் வழிமுறை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
அப்போது மிஷின் லேர்னிங்கில் வரையறை பார்க்குறோம், அதோட செயல்முறை பார்க்குறோம். செயல்முறையிலே வந்து அதிகமான தரவுகளை சேகரித்தல், தரவுகளை சுத்திகரித்தல், முடிவுகளை பெறுதல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தரவுகளை சேகரித்து சுத்திகரிப்பு செய்து கையாளும் நபர்களை தரவு அறிவியலாளர் அப்படின்னு சொல்கிறோம். அதோட லேர்னிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அண்ட் சூப்பர்வைஸ்டு லேர்னிங்னு பிரிக்கிறோம். சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறோம், வகைப்படுத்தும் வழிமுறை, பின்னடைவு வழிமுறைன்னு. வகைப்படுத்தும் வழிமுறையை மறுபடியும் இருவகை வழிமுறை, பல்வகை வழிமுறைன்னு பண்ணுறோம். அடுத்து பின்னடைவு வழிமுறைன்னு ஒரு வகை இருக்குது. அடுத்தது சூப்பர் அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்லேயும் வந்து ரெண்டு வகை இருக்குது, குழும வழிமுறை, தொடர்பற்ற வழிமுறை அப்படின்னு சொல்லி. ஓகேவா?